வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஐபிஎல்ல 14th மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா முக்கியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் சொல்லி எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம வந்து சேனல்ல தான் கொடுக்குறோம். ஸோ அதனால யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம டெலகிராம் சேனல்லையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலனா உடனடியா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ஜாயின் பண்ற நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ரியல் கேஷ் கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாத யூசரா இருந்தீங்கன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க, எப்ப வேணாலும் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால சீக்கிரமா ஜாயின் பண்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஹை அமௌண்ட்ல இல்லாம சின்ன அமௌண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 7:4 அந்த பழைய ஃபார்மேட்டும் இருக்குது, 10:1 இந்த புது ஃபார்மேட்டும் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி எல்லா ஐபிஎல் மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. அதனாலதான் எல்லாத்தை விட பெஸ்ட் அப்ளிகேஷனா விஷன் 11 உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிச் ரிப்போர்ட். ஸோ உங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிச் தான் ஆர்சிபியோட ஹோம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அகைன் இந்த மேட்ச் நடத்துறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போத் சைடு பாத்தீங்கன்னா ஆப் சைடு சரி லெக் சைடு சரி நமக்கு வந்து அவங்க எவ்வளவு பவுண்டரி லைன் எவ்வளவு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 மீட்டர் தான். ஸோ ரொம்ப சின்ன இதுதான். அதே மாதிரி ஸ்ட்ரைட்ல பாத்தீங்கன்னா 75 மீட்டர் போட்டாங்க, ஸ்ட்ரைட்ல மட்டும்தான் கொஞ்சம் பவர் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்க்கு வந்து நல்லாவே சாதகமா இருக்கும். ஸோ இந்த கிரவுண்ட்ல வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 170+ 180+ இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணாலுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த டீம் வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கஷ்டம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க பிச்சை பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதனால செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து ஒரு 170-180 டார்கெட் எல்லாம் கண்டிப்பா பத்தாது. மினிமம் பாத்தீங்கன்னா 200+ வந்து டார்கெட் வச்சாதான் அவங்க வந்து கொஞ்சம் திணற முடியும். அதே மாதிரி டியூ ஃபேக்டர் வந்து இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் டியூ பிளஸ் பாத்தீங்கன்னா கேகேஆர் ககேஷோட மேட்ச்ல வந்து டியூ ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாரு. அதனால இந்த மாதிரி ரன் ஸ்கோர் பண்ணாதான் இது பண்ண முடியும். அதே மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து இந்த பிச்சில் வந்து நல்லாவே விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த சீசன்ல நடந்த ரெண்டு மேட்சுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பெங்களூர் ஸ்டேடியம்ல ரெண்டு மேட்ச் வந்து நடந்துட்டு, இப்போ இது பாத்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 176 தான் அடிச்சாங்க. அது ஆர்சிபி 178 ரன் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண ஆர்சிபி வந்து 4 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர், ஆர்சிபி 182 ரன் அடிச்சாலும் அண்ட் கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஈஸியா 186 ரன் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. அண்ட் 7 விக்கெட் வித்தியாசத்துல வந்து கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான். அதனால இந்த மேட்ச் என்ன ரிசல்ட் கொடுத்ததோ அதே மாதிரிதான் அச்சச காப்பி பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ரிசல்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கு. ஸோ அதனால ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சுவாமி ஸ்டேடியமே நமக்கு இந்த மாதிரிதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதாவது ஃபாஸ்ட் போலருக்கு வந்து நல்ல ஆதிக்கம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுக்கு வந்து வின் பண்ணலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஒரு 200+ ஸ்கோர் பண்ணா வேணா செகண்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் திணறுவாங்க. இல்ல அப்படின்னா சேம் ரிசல்ட் தான் காப்பி ஆறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. ஸோ ரெக்கார்டு வைஸா பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இந்த சீசன்ல நமக்கு வந்து ரெண்டு மேட்ச் நடத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 4 மே 170-189 ஹை ஸ்கோர் கேகேஆர் 186 அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோர் பஞ்சாப் 176 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சேனலுக்கான ஃப்ரீ கிவ் அவே க்வெஸ்சன், இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா, ஆர்சிபியா அல்லது லக்னோவா அப்படிங்கறத சொல்லுங்க. ரெண்டாவது இன்னைக்கு மேட்ச்ல யார் அதிகமான விக்கெட் எடுப்பா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட் யார் வாங்குவாங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. ஸோ 1, 2, 3 போட்டு எப்பவும் போல கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கான கிவ் அவே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹெட் டு ஹெட், ஸோ ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு லக்னோவுக்கும் மொத்தம் 4 மேட்ச் நடந்திருக்கு. இதுல ஆர்சிபி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், 1 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. அவங்களோட ஹை ஸ்கோர் 212, லோ ஸ்கோர் 126. லக்னோ வந்து ஆர்சிபி கிட்ட 4 மேட்ச் ஆனதுல 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் தோத்துருக்காங்க. 213 அவங்களோட ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 108 அவங்களோட லோ ஸ்கோர். ஸோ ஹெட் டு ஹெட்ல
ஆர்சிபி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பிளஸ் ஹோம் பிச்லயும் ஆடுறாங்க. சோ பாக்கலாம். சோ இப்போ பவுலர்ஸோட பேட்டில் பாத்துட்டு போயிடலாம். சோ ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூப்ளசிஸ் வந்து மோஷன் கன் பால்ல ஒரு டைமும், நவீன் உல் காக் பால்ல ரெண்டு டைம், அமித் மிஸ்ரா பால்ல ஒரு டைம், ஸ்டோனிஸ் பால்ல ஒரு டைம், குர்னல் பாண்டியா பால்ல ஒரு டைம். சோ நம்ம ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணக்கூடியது இந்த ரெண்டு பேரும் தான். ஸ்டார்டிங்ல பவுல் பண்ணுவாங்க லக்னோல. சோ ரெண்டு பேர் பால்லயும் கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. விராட் கோலி வந்து ஸ்டோனிஸ் பால்ல ரெண்டு டைம், குர்னல் பாண்டியா பால்ல ஒரு டைம், அமித் மிஸ்ரா பால்ல மூணு டைம், பிஷ்ணோய் பால்ல ஒரு டைம், கிருஷ்ணப்பா கௌதம் பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்கிறாரு. அடுத்து மேக்ஸ்வெல் வந்து அமித் மிஸ்ரா பால்ல அஞ்சு டைம், அண்ட் குர்னல் பாண்டியா பால்ல அஞ்சு டைம், பிஷ்ணோய் பால்ல ஒரு டைம். சோ மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்குமே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து டிகே வந்து ஸ்டோனிஸ் பால்ல ஒரு டைம், அமித் மிஸ்ரா பால்ல ரெண்டு டைம், குர்னல் பாண்டியா பால்ல ரெண்டு டைம். மஹிபால பொறுத்த வரைக்கும் நவீன் உல்ஹாக் பால்ல ஒரு டைம், பிஷ்ணோய் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சோ இது ஆர்சிபி பிளேயர்ஸ் எப்படி லக்னோ பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ லக்னோ பிளேயர்ஸ் எப்படி ஆர்சிபி பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறத பாக்கலாம். சோ கேஎல் ராகுல பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்ல ஒரு டைமும், மேக்ஸ்வெல் பால்ல மூணு டைம், ரெண்டு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. டிகாக் வந்து சிராஜ் பால்ல மூணு, கரண் சர்மா பால்ல ரெண்டு, அண்ட் மேக்ஸ்வெல் பால்ல நாலு டைம். சோ சிராஜ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிளஸ் ஓப்பனிங் பவுலர். அடுத்து தீபக் கோடாவ சிராஜ் ஒரு டைமும், கரண் சர்மா ரெண்டு டைம் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்டோனிஸ கரண் சர்மா ரெண்டு, அடுத்து குர்னல் பாண்டியாவ சிராஜ் வந்து ரெண்டு, மேக்ஸ்வெல் வந்து மூணு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. பூரண வந்து சிராஜ் ரெண்டும், கரண் சர்மா வந்து ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா தலா விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பாத்திரலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல முக்கியமா நம்ம டெத்து எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது விராட் கோலியும் டியூப்ளசிஸும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல வந்து விராட் கோலி இந்த சீசன்ல முதல் மேட்ச் வந்து 27, ரெண்டாவது மேட்ச் 77, மூணாவது மேட்ச் 83 சொல்லி ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சென்னை கூட மட்டும் 35 ரன் அடிச்சாரு, அதுக்கடுத்து 3 ரன்னு, அடுத்து 8 ரன்னு சொல்லி டியூப்ளசிஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்சா ஆடல. ஆனா இந்த பர்டிகுலர் சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல டியூப்ளசிஸோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 50+ வச்சிருக்காரு. நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான், பட் ரெண்டு மேட்ச் அவருக்கு வந்து கரெக்டா கிளிக் ஆகல. மேபி இந்த மேட்ச் வந்து அவர் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அடுத்து கிரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கிரீன் வந்து ஒரு ஃபேண்டசி மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. முதல் மேட்ச் 10 ரன் அடிச்சாலும் ரெண்டு விக்கெட் ஸ்கோர் பண்ணிட்டாரு. ரெண்டாவது மேட்ச் 3 ரன் அடிச்சாரு, ரெண்டு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. மூணாவது மேட்ச் விக்கெட் எதுவும் எடுக்கல, ஆனா ஒரு 33 ரன் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் அகேன்ஸ்டா ஸ்கோர் பண்ணிட்டாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து படிடரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இந்த ஐபிஎல் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. 0-18-3 சொல்லி ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அடுத்த மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா மட்டும்தான் அந்த மினிமம் ஃபேண்டசி மிஸ் ஆச்சு, அதாவது 0 ரன் விக்கெட் வந்து எடுக்கல. ரெண்டாம் மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டா 3 ரன் அடிச்சாலும் ரெண்டு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. மூணாவது மேட்சும் பாத்தீங்கன்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு 28 ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு. சோ மேக்ஸ்வெல் அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட்ல வாங்கி கொடுக்கறதுல பெஸ்டாவே இருப்பாரு. ஏன்னா ஏதாச்சும் ஒண்ணுல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதாவது ரெண்டாவது மேட்ச் பாத்தீங்கன்னா பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, மூணாவது மேட்ச் வந்து பேட்டிங் ஆடிட்டாரு, ஆனா பவுலிங் வந்து கொடுக்கல. அடுத்து டிகே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் அடிச்சு கொடுத்த மாதிரி அடிச்சு கொடுத்துருக்கா இருக்காரு. நீங்க டியூப்ளசிஸ் எடுக்கிறதுக்கு எல்லா மேட்சும் டிகே எடுத்திருந்தீங்கன்னா கூட கண்டிப்பா வின் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 35 ரன் தான், ஆனா டிகே 38, அங்க 3, இங்க 28-20. சோ டிகே வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அந்த சீசன்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அனுஜ் ராவத் எப்பவுமே சுமாரா தான் ஆடுவாரு. எப்படியோ சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா 48 ரன் அடிச்சிட்டாரு. அதுக்கடுத்த ரெண்டு மேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காரு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறதுனால வேணா இம்பார்ட்டன்ஸ் ஏதோ நம்ம மெகாலிக்ஸ்ல வேணா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அடுத்து விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தான் இம்பாக்ட் சப்பா உள்ள வந்தாரு. ஒரு ஓவர் பவுலிங், ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு. நல்லாவே பவுல் பண்ணாரு. கேகேஆர் அகேன்ஸ்டா எல்லாருமே ஒஸ்டா பவுல் பண்ணும்போது அவர் மட்டும் நல்லா பவுலிங் பண்ணாரு. அடுத்து சிராஜ் 4 ஓவர் கண்டிப்பா ஆர்சிபிக்கு பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட்டா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உள்ள பிளேயர் தான். அடுத்து அல்ஜாரி ஜோசப் எதுக்குன்னே தெரியல, இந்த மேட்ச் ஆச்சு ஃபெர்குசனை இறக்குறாங்களான்னு பார்ப்போம். இது வரைக்கும் 3 மேட்ச்ல
ஒரு ஃபாரின் பிளேயர் 8 கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கின பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒத்த விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து டாகர் கூட பரவாயில்ல, நல்லா எக்கனாமி மெயின்டைன் பண்ணி முதல் வாட்டியா பாத்தீங்கன்னா கேகேஆர் அகேன்ஸ்டா ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணாரு, நல்ல ஒரு ஸ்பின் பவுலரா இருக்காரு. அடுத்து யாஸ்தயால் கண்டிப்பா 4 ஓவர் சிராஜ் மாதிரி பவுல் பண்றாரு, எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதிகமா விக்கெட் எடுத்ததே இந்த சீசன்ல யாஸ்தயால் தான், 3 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா மேக்ஸும் கிரீனும் இருக்காங்க, முக்கியமான பிளேயர் சிராஜோ இல்ல டாகரோ இல்லைன்னா ஜோசப்போ கிடையாது, மேக்ஸும் கிரீனும் தான் 2-2 விக்கெட் சொல்லி ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம ஃபோக்கஸ் பண்றது விராட் கோலி, டியூப்ளசிஸ், கிரீனு, மேக்ஸ்வெல், சிராஜ், இந்த மாதிரிதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எல்லா அதாவது அந்த டீம் எடுக்க தோணாலும் இந்த மாதிரிதான் பண்ணுவீங்க, பட் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து குறிப்பா நீங்க வந்து டியூப்ளசிஸ்க்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம், ரிஸ்கான ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் படிடரையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அண்ட் யாஸ்தயாலையும் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இந்த 3 பேரையுமே கொஞ்சம் மிஸ் பண்ணாம டீம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி விஜயகுமார் பெயர் இந்த பையனும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல வந்து நல்லாவே விக்கெட் ஸ்கோர் வச்சிருக்காரு, ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு. அதனால இவருக்குமே ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்க்க போறது லக்னோ டீம். லக்னோ டீமும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நல்லாவே ஆடினாங்க, அந்த மேட்சும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடினாங்க. இந்த மேட்ச் ரெண்டாவது மேட்ச் வந்து நல்லா கடைசி வரைக்கும் போராடி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது டீகாக்கும் கே எல் ராகுலும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ டீகாக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல 4 ரன்னும் முதல் மேட்ச்ல 4 ரெண்டாவது மேட்ச்ல 54 ரன்னும் ஸ்கோர் பண்றாரு. ஸோ டீகாக் வந்து பழையபடி ஓரளவுக்கு ஃபார்ம் கொண்டாரு. பட் டீகாக்ல வந்து இன்னொரு மைனஸ் என்னன்னா எல்லா பாலையுமே அடிச்சாடும் நினைப்பாரு, அது ஒரு பெரிய மைனஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது செல்லணிக்கு 50+ இந்த மாதிரி ஸ்கோர் போனாலும் செல்லணிக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கூட போகும், டப்புன்னு அந்த 4 ரன் மாதிரி அவுட் ஆயிருவாரு. கே எல் ராகுல் வந்து முதல் மேட்ச் வந்து 58, ரெண்டாம் மேட்ச் வந்து 15 ரன் ஸ்கோர் பண்ணாலும் கொஞ்சம் நின்று நிதானமா ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால கே எல் ராகுல் வந்து கம்பேர் டு டீகாக் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அடுத்து படிகள் வந்து இந்த சீசன்ல இதுவரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, முதல் மேட்ச் டக்கு, ரெண்டாம் மேட்ச் பாத்தீங்கன்னா 9 ரன்னு சொல்லி இதுவரைக்கும் சிங்கிள் டிஜிட்ல தான் 2 மேட்சஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்டோயினிஸும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், முதல் மேட்ச்ல 3, ரெண்டாம் மேட்ச்ல வந்து 9 ரன்னு சொல்லி அவரும் பெருசா ஒண்ணுமே ஆடல, 6 அகேன்ஸ்டாவும் ஆடல, இது நம்ம பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாவும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா நிக்கோலஸ் புரர் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு, இருக்கிறதுல டாப் கிளாஸா ஆடிட்டு இருக்காரு இந்த சீசன்ல. முதல் மேட்ச் வந்து 6 அகேன்ஸ்டா 64, நம்ம பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா 42 ரன்னு கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து பதோனியும் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் ஆடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டாப் 6 பேட்ஸ்மேன்ல பாத்தீங்க அப்படின்னா டீகாக், கே எல் ராகுல், பூரன், 3 பேரும் தான் இது வரைக்கும் ஆடி இருக்கிறாங்க. ஸோ ஸ்டோயினிஸை நீங்க ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு படிகள் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் படிகளால ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சிபி பிச்சில் நல்லாவே ஆடி இருக்காரு, அவர் 2-3 சீசன் ஆர்சிபி ஆடி இருக்காரு 2 சீசன் கிட்ட, அதனால அந்த பிச் அவருக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு 30ல இருந்து 40 ரன் வரைக்கும் படிகள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஸ்டோயினிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்துடக்கூடாது, அதனால பாத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து குர்னல் பாண்டியா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், மொதல் மேட்ச் பாத்தீங்கன்னா 3 ரன்னு 1 விக்கெட், சோ ஒரு 30 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 43 ரன் விக்கெட் வந்து எடுக்கல, ஒரு 45 பாயிண்ட் வச்சா கூட எப்படினாலும் அந்த மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து குர்னல் பாண்டியாவால எல்லா மேட்சுமே ஆல்மோஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு 14 லீக் மேட்ச் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மேட்ச் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அடுத்து மயங்க் யாதவ் சரியான ஃபாஸ்ட், மேக்சிமம் பாத்தீங்கன்னா 156+ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பவுல் பண்றாரு ஃபாஸ்ட். ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்டேஜ், மத ஓவர் மட்டும்தான் அன்னைக்கு வந்து பஞ்சாப் இது பண்ணாங்க. ஸோ பஞ்சாப் கிட்ட தோக்குறதுக்கு வின் பண்றதுக்கு காரணமே மயங்க் யாதவ் தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்து பிஷ்ணோய் வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் போல தான், மொதல் மேட்ச் வந்து 1 விக்கெட் எடுத்தாரு, ரெண்டாம் மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலும் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் தான், லக்னோக்கு கண்டிப்பா 4 ஓவர் போலிங் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால ஏன்னா மெயின் ஸ்பின்னர்ல அவர் தான் இருக்கிறாரு. அடுத்து நவீன் உல்காவும் ஸ்டார்டிங்லயும் டெத்லயும் அட்டாக் பண்றாரு, மொதல் மேட்ச் 2 விக்கெட், ரெண்டாம் மேட்ச்ல வந்து விக்கெட் எடுக்கல, பட் 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்ணாரு. மோஷின் கான் முதல் மேட்ச்ல 1 விக்கெட், ரெண்டாம் மேட்ச் 2 விக்கெட், ஸ்டார்டிங்லயும் டெத்லயும் அட்டாக் பண்றாரு, லாஸ்ட் மேட்ச் கடைசியா கொஞ்சம் இன்ஜுரின்னு சொல்லி வெளியே போய் இருந்தாரு. ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியல. அண்ட் சித்தார்த் நம்ம தமிழ்நாடு பிளேயர் 2 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ண டீகாக், கே எல் ராகுல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குர்னல் பாண்டியா, மயங்க் யாதவ், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நவீன் உல்கா கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து படிகளுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பாருங்க, பிஷ்னோய்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டு பேருக்குமே கண்டிப்பா கொஞ்சம் உங்களோட டீம்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், பூரான், அடுத்து வந்து டீகால், குருணல் பாண்டியா, மயங்க் யாதவ், பிஷ்னோய். ஸோ நான் சொன்ன மாதிரிதான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை ஒரு சில சேஞ்ச் வேணா பண்ணிப்பாங்களா, நீங்க பிஷ்னோய்க்கு பதிலாக நவீன் உல்காவோ மோஷின் கானோ அந்த மாதிரி பிளேயர் வேணா ட்ரை பண்ணலாம். பட் பிஷ்னோய் வந்து கண்டிப்பா ஒரு விக்கெட்ல இருந்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, டியூப்ளசிஸ், கிரீனு, மேக்ஸ்வெல், சிராஜ். ஸோ சிராஜ் இடத்துல யாஸ் தயால கூட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா சிராஜ் ஒரு விக்கெட் தான், ஆனால் யாஸ் ரெண்டு விக்கெட் தான். யாஸ் தயால் மேட்சுக்கு மேட்ச் ஒன்று எடுத்து கொடுக்குறாரு, அதனால நீங்க யாஸ் தயால கூட ஃபோக்கஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் சிராஜுக்கு பதிலாக. மற்றபடி விராட் கோலி, டியூப்ளசிஸ், மேக்ஸ்வெல் வந்து இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பாக ஆடுவாங்க நம்புவோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன்லையும் மேக்ஸ்வெல், கிரீனு, கேஎல் ராகுல், பூரான், விராட் கோலி இந்த அஞ்சு பேருமே பாத்தீங்க அப்படின்னா பெஸ்டான கேப்டன் வைஸ் கேப்டன்ல இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் பிக்கா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டியூப்ளசிஸ ட்ரை பண்ணுங்க, சிராஜை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்டோனிஸ், பதோனி, படிகள் இந்த இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க. மினிமம் பாத்தீங்கன்னா 10-15% தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸ்டோனிஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், பட் பதோனி, படிகளை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. பேட்டிங் பிச்சா இருந்ததுன்னா படிகள் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆர்சிபி வெர்சஸ் லக்னோ. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நண்பா.